ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டோம், அதுலேயும் ரியாக்ஷன் வீடியோ போட்டு ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. சில பல பர்சனல் இஷ்யூஸ், பட் என்ன ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது தரமான ஒரு வீடியோ கிடைக்குமா, ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு விசித்திரமான வீடியோ கிடைக்குமா அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தருணத்தில், இப்போ ரீசெண்டாக நம்மளோட தலைவி இருக்காங்கள சூப்பர் மாடல் மீரா மிதுன், அவங்க ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா. அவங்களோட மொதல் ஒரு சாங் வந்துச்சுல, அதுக்குமே நம்ம ரியாக்ட் பண்ணோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸே கிடச்சிது. அவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க போல இருக்கு. அந்த ஃபேன்ஸுக்காகவும் அவங்களோட ஹேட்டர்ஸுக்காகவும் இப்போ நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். சினிமாவில் தான்டா சான்ஸ் தர மாட்டீங்க, நான் யூடியூப்லேயே ஒரு வீடியோ சாங்லாம் போட்டு ஒரு 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 என்னவாவோ நான் ஆகிறேன் அப்படிங்கிற ஒரு வெறித்தனத்தில் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அவங்களோட ரெண்டாவது படி எடுத்து வச்சிருக்காங்க, ரெண்டாவது சாங். இப்போ நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணிடலாம். வாங்க. மீரா மிதுன் வெப் சீரிஸா? பாட்டுன்னு சொன்னாங்க, ரிவர்ஸ்ல போகுது. மீரா மிதுன் தமிழ் சீரிஸ் இவனா? மீரா மிதுன் கூட பரவாயில்ல, இவன் மூச்ச பார்த்தா எரிச்சல இருக்கு. பாத்துடா குத்திர போகுது. ஓ, நான் எடிட்டிங் மிஸ்டேக் நினைச்சேன். அவங்களோட கான்செப்டே அதான், அவர் கலர் சொல்ற ட்ரெஸ்ல வந்து மயக்கிறாரு. ஐயோப்பா, வந்துட்டாங்க. பாட்டியும் பேர் என்ன ஆடுற மாதிரி இருக்கு. தம்பி லிப்ஸ்டிக் எல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்காரு. தூக்கம் வரலையா? சொல்றது அப்பப்போ ஐப்ரோ ஷேப் பண்ணணும். புருவத்தில் புதைய அளவுக்கு முடிய வளர்த்து வச்சிருக்கீங்க. ஐயா அம்மா, நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர் என்று சொல்லி மீரா மிதுன் ஏமாத்திருக்கேன். இவ்வளவு பெரிய மோதிரம் போட்டிருக்கீங்க, மாமனார் பார்வையே சரியில்லை. மாமனார் யோசிப்பாரு, என் வயசுக்கு ஒரு ஜோடியை கொண்டு வந்துட்டு உனக்கு கட்டி வைனா எப்படி? அவருக்கு வயிறு கலக்குதா மாமனாருக்கு? இந்த குடும்பத்தோட
மூத்த மாமியார் மாதிரி இருந்துகிட்டு இவ கியூட்டான மருமகளை கிஃப்ட் பண்ணிட்டு வானத்தை போல ஃபேமிலிக்கு அப்புறம் இந்த ஃபேமிலி தான் பார்த்துக்க ஒண்ணு போ இல்ல இறங்கு இறங்கிட்டு இருக்க சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதனால ஓபனா சொல்றேன். இது ஆக்சுவலி பாட்டு மாதிரியே இல்ல, இந்த மலையாள பிட்டு படத்துக்கு எவனும் பிட்டு மியூசிக் போட்ட மாதிரி இருக்கு. அந்த பழைய டிக்கி டிக்கி டிக்கின்னு ஏதோ மியூசிக் மாதிரியே இல்ல இதுல. சரி, இதோட விட்டுருவாங்கன்னு பார்த்தா இல்லையா, அது வெப் சீரீஸ் தான். ஒரு சீரீஸ் மாதிரி இன்னும் நிறைய வரப்போகுது. ஒரு அவெஞ்சர்ஸ் படம், அந்த ஒரு மார்வல் யூனிவர்ஸில் வர படங்கள் மாதிரி அடுத்தடுத்தா நடிச்சு தள்ள போகிறாங்க. உண்மையாக சொல்ல போனாங்க சத்தியமா நல்லா இல்ல, நல்லாவே இல்ல. அவன் மீரா மிதுனுக்கு லேடி கெட்டப் நல்லாவே இல்ல. அந்த சாரி இதெல்லாம் வந்து வர மாட்டீங்க உங்களுக்கு. மீரா மிதுன் நீங்க பேசாம உங்களோட ரெகுலர் ஆம்பள கெட்டப்ல இருங்க. உங்களுக்கு இந்த பொம்பளை வேஷம் சூட் ஆகவே இல்ல. ஒரு படத்துல வடிவேல் பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி இருக்கு. ஆமா, மிஸ்டி சொன்னோட எனக்கு அப்படி ஆமா இல்ல, அழகா இருந்துச்சு. அம்மா ஐயோ, வடிவேல் கூட அழகா இருந்தாராம். ஏன்னா இதுல ரொம்ப பேச எனக்கு இஷ்டம் கிடையாது. என்ன சொல்றது, நம்ம கேபிள் டிவில போடுவாங்கல்ல கார்ட்டூன், அது மாதிரி பாக்குற மாதிரி அதான். இது மியூசிக்கும் மனசுல நிக்கல, ஏதோ லிரிக்ஸ் மட்டும் அங்கங்க ஒன்று ரெண்டு நல்லா இருக்கு. இந்த புருவத்துக்குள்ள புதஞ்சேன், காத்துல அலைஞ்சேன், அப்படி ஏதோ ஒன்று நல்லா இருக்கு. மற்றபடி ஒரு ஃபன்னுக்காக வேணா அதை நீங்க பார்க்கலாமே தவிர, கலாய்க்கிறதுக்காக பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து இது ஒரு வீடியோ சாங்கில், இது ஆக்சுவலி ஒரு ட்ரோல் மெட்டீரியல். என்னை வச்சு செய்யுங்க, ட்ரோல் பண்ணுங்க, என்னை ட்ரோல் பண்ணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சாங் எடுத்த மாதிரியே இருக்கு. இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஆல்ரெடி கொரோனா டைம்ல ஆல்ரெடி ரொம்ப நொந்து போயிருப்பீங்க. அதில் இதை வேற போட்டு நம்ம இதுக்கு இன்னும் கச்ச கச்ச கச்சான்னு அதோட இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். சந்தோஷமா இருக்கணுமா, ஃபன்னா இருக்கணுமா, மீரா மிதுனை கல்வி ஊத்தணும்னா இந்த வீடியோவை பாருங்க. ஸோ திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் ட்ரால் மெட்டீரியல். உங்களை இன்னொரு புது வீடியோட சந்திக்கிறோம். அண்டில் தென், டேக் கேர் அண்ட் பை.